ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெட்ஃப்ளிக்ஸில் மெய்யழகன் திரைப்படம் பார்த்தேன். அது அருமையான படம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய படங்கள் பார்க்குறேன். என் மனசில் ரொம்ப இடம் பிடிச்ச படத்தை தான் என் நண்பர்களாகி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த வரிசையில் மெய்யழகன் படம் மிக அருமையாக இருக்குங்க. நீங்களும் பாருங்கள். தியேட்டருக்கு போய் பார்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் மொபைல்லையே ஆப் இறக்கி பார்க்கலாம். நான் என்னால் தியேட்டருக்கெலாம் அடிக்கடி போக முடியல, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். அந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச நம்ம அரவிந்த் சாமி சார், கார்த்திக்கு, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கதை பாருங்கள். கதை நான் வந்து ரொம்ப நேரம் படம் பார்க்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் போர் அடித்தாலும் என்னவோ தெரியல, எனக்கு உடம்பு டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே தூங்கி போயிடுவேன். தூங்கினா கூட சொல்லுவேன், என்னை எழுப்பாதீங்க, இந்த படம்லாம் சில படம்லாம் நல்லா தூங்க வைக்கிது, அதனால் நீங்கள் என்னை எழுப்பாமல் விட்டுருங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் விளையாட்டாக எங்கள் வீட்டில் சொல்லுவேன். எங்கள் பிள்ளை எங்கள் வீட்டுக்காரரும் தூங்கும்போது படம் ஓடிக்கிட்டு இருக்கணுமா, நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தூக்கமே வராமல் மனசு அடிச்சுக்கும் பாருங்கள். ஒரு கதை ஓட்டத்து கூடவே நம்ம போவோம். அப்படிப்பட்ட கதைகள்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். அது மாதிரி மெய்யழகன் படம் மிக சிறப்பாக இருக்குங்க. நான் இந்த படத்துடைய டைரக்டர் யார், நமக்கு எல்லாருமே நடிகர்கள்லாம் நிறையா தெரிஞ்சவங்க தான். அவங்களுடைய நடிப்பை நம்ம இன்னும் மெருகேறிக்கிட்டு வர்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எனக்கே வந்து தெரியாத தான், நான் டைரக்டர்லாம் எனக்கு புதுசு புதுசாக தெரியல. அந்த டைரக்டர் யார், அந்த இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன் பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. சி பிரேம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் பேர். அப்புறம் வந்து கோவிந்த் வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் பேர். ஏன் மியூசிக்குன்னா, கதை வந்து நமக்கு புரிகிற மாதிரி மியூசிக் பண்ணணும். நான் நிறைய தடவை நிறைய படங்களில் வெறுத்து போயிடும் பாருங்கள், தலையை வலிக்கும். அப்படியே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க, உச்ச தாழையில் போட்டு எல்லா சத்தத்தையும் கொடுப்பாங்க. எனக்கு சத்தமும் இறைச்சலும் தான் கேட்கும். அவங்க பேசுகிற பேச்சோ டயலாக்கோ ஏதோ சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. நாங்கள் போய் டெக்னாலஜி மூலிமா ஆடியோவை கன் பண்ணுறது, ஷார்ப்பை கன் பண்ணுறது, பேஸை கட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் கூட கேட்காது. எனக்கு அதுவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், தலைவலியெல்லாம் வரும். இந்த படத்தில் அவர் கோவிந்த் வசந்தாங்கிற அந்த மியூசிக் டைரக்டரு அந்த மியூசிக் கையாண்டிருக்கிறார் பாருங்கள். நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி தான் நிறைய நேரம் இருக்குது. இரவில் பேசும்போது அவங்க கார்த்திக்கும் அரவிந்த் சாமி சாரும் இரவில் பேசுகிறாங்க. இரவில் பேசுனா அந்த பூச்சி சத்தம் கேட்கும் பாருங்கள், நைட்டு பூச்சி, அந்த பூச்சி சத்தம் கேட்குற மாதிரி தான் இயற்கையாக போட்டிருக்காங்க. வண்டியில் போகும்போது பேசுனா, நான் ஒரு படத்தில் பார்த்தேங்க, வண்டியில் போகும்போது பேசுகிறாங்க, வண்டி வீலு கீழே ஏதோ ஸ்பீக்கரை வச்சுட்ட மாதிரி அந்த வண்டி சத்தம் தாங்க டர்ன்னு கேட்குது. இவங்க ஏதோ கத்தி கத்தி பேசுகிறாங்க. அது காட்சி அமைப்புக்கு ஏதோ காதல் விழாமல் போயிடுச்சு வண்டி சத்தத்தில், அதுக்காக அப்படி காட்டினாங்கன்னு இல்லை. கடைசி வரைக்கும் வண்டி சத்தம் தாங்க கேட்டுது. அவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுறது ஒன்றுமே காதலும் இல்லை. ஆனால் இதுலேயும் வண்டியிலலாம் போகிறாங்க, ஆனால் நமக்கு பேச்சு தெளிவாக கேட்குது. இது வந்து நான் ஏன் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறேன்னா, உங்களுக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன பேசுனாங்கன்னு கேட்டிருப்பீங்க பாருங்கள். அது நம்ம எல்லாருக்கும் உள்ளது தானே. சரியாக காதில் விழ மாட்டேங்குது, பேச்சே புரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து இந்த மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேர் என்னன்னு தேடி பார்த்து நான் உங்ககிட்ட சொன்னேன், கோவிந்த் வசந்தா. அவர் அப்புறம் தான் சொல்கிறாங்க, அவர் 96 அந்த விஜய் சேது சார் நடித்த படத்துலலாம் கூட அவர் மியூசிக் போட்டிருக்காருன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே நல்ல ஒரு இசைங்க. கதைக்கு இசையும் முக்கியம், பின்னணி இசையெல்லாம் முக்கியம். அது வந்து பாடலாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களுடைய ஆச்சரியத்தையும் அவங்க பேச டைலாக் பேசும்போது அதை வந்து அவங்களுக்கு நம்மளை கவனசிதறல் இல்லாமல் கொண்டு போடுறதும் எமோஷனலை நமக்கு கூடுதலாக்கி கொடுக்குறதும் கூட மியூசிக் டைரக்டர் வேலை தான். வாசனையுமே புரியாத அளவுக்கு வச்சுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வச்சு வலுத்து கட்டுறது அது ஒரு வகையாக இருக்குதுங்க. நம்ம அது நான் வெறுத்து போனேன், அதனால் நான் அதெல்லாம் எனக்கு அவாய்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு சரி வரல, ஏன் இப்படி அடிக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே, கதையே புரியலையே, ஏதோ முக்கியமான விஷயம் பேசினாங்க அது நமக்கு புரியலையே அப்படி சொல்லிவிட்டு
நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே பேசிக்குவோம், ஏங்க உங்களுக்கு ஏன்னா காதில் விழுந்தது தம்பி, டேய் உன் காதில் ஏன்னா இப்போ என்னடா பசங்க நாங்கள் இருந்த மறுபடியும் போடுறேன் கேட்டு பாருங்கன்னு சொல்லி போடுவாங்க. புரியாது அந்த அளவுக்கு உச்சஸ்தாயில் மியூசிக் தான் இடம் பிடிச்சிருக்கோம், என்ன வசனமோ அது ஏதோ சொல்கிறாங்க எதுவுமே புரியாது. தமிழ்மொழியில் தான் அதை நான் அடிக்கடி இந்த தொந்தரவை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ திரைப்படங்களில் மெய்யழகனில் மெய்யாலுமே அருமையான படங்க. அதாவது மிகப்பெரிய கதைக்களம் வேணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களே நம்ம அழகாக அப்படியே வெள்ளி நூலில் அப்படியே கோக்குற மாதிரி கோக்குறாங்க பாருங்கள் அந்த கதையை. அது டைரக்டரு உடைய அது கைவண்ணம் தான். அருமையாக அதை வில்லின் உள்ள முத்து மாலை கோக்குற மாதிரி அந்த கதை அமைப்பை அழகாக கோத்து கொடுக்குறாங்க, சிறப்பாக இருக்குதுங்க. இரவு நேரத்தில் அவங்க பேசுறது நம்மளாம் இது கதை இல்லையே, ஒரு அடி தட்டு அப்படி அது பார்க்குறோம். ஆனால் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அந்த நடக்கிற விஷயத்த எவ்வளோ இயல்பாக அதுவும் சுவாரஸ்யமாக நாம் பார்க்குற மாதிரியே நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே அவங்க காட்டியிருக்கிறது. அரவிந்த் சாமி கார்த்திகேயன் நடிப்பு மெருகு ஏறிக்கிட்டு போகுதுங்க, அவ்வளோ அழகாக இயல்பாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கடந்த காலம், இது நம்மளுடைய பொற்காலம், நம்ம கடந்து வந்த காலம் அதெல்லாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் வருது. பழைய நினைவுகளை தான் பகிர்ந்துக்கிறாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. பழைய நினைவுகள்லேயே எதை பகிர்ந்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம், இந்த நாளில் நமக்கு ப்ரெசண்ட் டேவில் நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாகவும் மிக்க சந்தோஷமாகவும் நல்லது நடக்கிற மாதிரியும் இருக்குமோ அதுதான் நமக்கு தேவைன்ற மாதிரி அந்த கதையில் பழசு அவர் நினச்சிக்கிட்டு வேதனையாக தான் போகிறார் அந்த ஊருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னே வந்த பகையை, 20 வருஷத்துக்கு முன்னே ஏமாந்ததை அவர் போய் இனிமே யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் போகிறாரு. ஆனால் அங்கே அன்பும் பாசமும், 20 வருஷமாக அவரையே நினச்சிக்கிட்டு அவர் செஞ்சத நல்லதை சின்ன உதவியாக இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை சொல்லி காட்டுறதுக்கும் அதை வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும் ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு கேரக்டர் தான் கார்த்திக். அது நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. எனக்கு பார்க்கும்போது நான் அசரலையே தூக்கமாவது ஏதாவது நான் பாட்டுக்கு முழுசாக பார்த்துட்டு தான் நமக்கு தான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறோம்ல, வீட்லையே நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது வீட்லேயே பார்க்குறதுக்கு தாங்க சவுண்டு பிரச்சனையே வேறு சொல்கிறேன். நான் தேட்டருக்கு போனேன் நான் என்னத்தான் பார்ப்பேன், அது எல்லா ரசிகர்களும் சாப்பாடு சத்தத்தில் ஒன்றுமே விடாது. தேட்டரில் நான் போனேன்னா அவ்வளோதான். இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் ஏதாவது அப்போ வீட்டிலையே ஆப்பை இது பண்ணிக்கோங்க, பண்ணிக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இது மாதிரி படங்களை வரிசைப்படுத்தி பாருங்கள். நான் பார்த்த படங்களில் எனக்கு பிடிச்சதை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு சரியாக படாத படங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதே இல்லை, எங்கே அதை போய் உங்கள்கிட்ட சொல்கிறது. நான் வந்து எனக்கு பிடித்த படத்தை மெய்யழகனை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி முன்னையும் பார்க்கலாம், தீபாவளியும் பார்க்கலாம், தீபாவளிக்கு அப்புறமும் பார்க்கலாம். நமக்கு போர் அடிக்கும்போது கூட இந்த மாதிரி படங்களை இன்னொரு தடவை கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முழுசாக பார்க்கும்போது ஒரு தடவையில் பார்க்கும்போது கிடைக்காத வசனங்களும் சில காட்சி அமைப்புகளும் நம்ம ரெண்டாவது தடவை பார்க்கும்போது கிடைக்கும் பாருங்கள். நான் இன்னொரு தடவை பார்ப்பேன் இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், படம் பாருங்கள்.